ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருட்டு தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த போட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நான் சொல்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என் டெலிகிராம் சேனல் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, எடிட் ஃபோட்டோ கொடுக்குறீங்க. எடிட் ஃபோட்டோ கொடுத்த உடனே எடிட் ஃபோட்டோ கொடுத்து நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோன்னு இப்படி உங்கள் ஃபோட்டோ செலக்ட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிமோட் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. அது இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்கும், இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ரிமோட் பிஜி கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதை என்ன பண்ணோம்னா, பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடும். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். சேவ் ஆன ஃபோட்டோவை இங்கே கேரியில் சேவ் ஆகி நீங்கள் ஜஸ்ட் அவ்வளோதான், ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தேவையான ஃபோட்டோ இந்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, எடிட் ஃபோட்டோவிலே போய்ட்டு நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஜஸ்ட் இல்லைங்க, இது வேண்டாம், இது வந்து இது இல்லை. பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் அதுக்கு இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் செட் பண்ணி உங்களுக்கு தேவைங்கிற பேக்ரவுண்டு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் நான் தரேன். பேக்ரவுண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கொடுத்தனா இப்படி தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபோட்டோ நமக்கு தேவைங்கிற ஃபோட்டோ நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்தோம்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்ச ஃபோட்டோவில் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னா, அந்த ஃபோட்டோ அது இன்னொரு ஃபோட்டோ அரெஸ்ட் பண்ணி அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஃபோட்டோவையும். ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு வேற பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண விடாமல் மறக்காது. அப்புறம் வந்து கடைசி என்ன பண்ணிட்டீங்கன்னா, டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ, டெக் வீடியோனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.